அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இது மாயோன் வலையொலி, உலக தமிழர்களை இணைக்கும் ஒரு சிறு புள்ளி. நீரின்றி அமையாது உலகு என்னும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க, இந்த உலகத்தில் நீர் இல்லாமல் எந்த உயிரினமும் குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் இயங்க இயலாது. அந்த வகையில் உலக தண்ணீர் தினம் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22 கொண்டாடப்படுகிறது. தண்ணீரிலிருந்துதான் உலகில் உயிரின தோற்றங்கள் உருவாகியது என அறிவியல் ஆராய்ச்சிகளில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இன்று மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் உணவு, உடை, இருப்பிடத்திற்கு அடுத்தபடியாக சுத்தமான குடிநீரும் இடம்பெற்றது. அந்த அளவுக்கு தண்ணீரின் தேவை இன்றைக்கு அதிகரித்துள்ளது. இயற்கையில் வரப்பிரசாதமான நீரின் முக்கியத்துவம் அறியவே கடந்த 1993 ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22 உலக தண்ணீர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாள் தண்ணீரின் சிறப்புகளை கூற மட்டுமல்லாமல் தண்ணீரில் அறியப்படாத உண்மைகள் மற்றும் தண்ணீரின் அவசியங்களை மக்களுக்கு உணர்த்துவதற்கான நாள் என ஐநா சபை தெரிவித்துள்ளது. தண்ணீரின் அவசியத்தை வலியுறுத்தி கடந்த 1992 ரியோ டி ஜெனரோவில் நடந்த சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான ஐநா சபை மாநாட்டில் மார்ச் 22 உலக தண்ணீர் தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் கடந்த 1993 இந்த நாள் உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான உலக தண்ணீர் தினம் நீருக்கு உகந்த மரியாதை கொடுப்போம். அத்தியாவசிய தேவைகள், பாரம்பரியம், கலாச்சாரம், பொருளாதாரம், ஆரோக்கியம், கல்வி, வளர்ச்சி என சுற்றுச்சூழலுடன் நீர் ஒன்றி இருப்பதால் நீரை பாதுகாக்கவும் போற்றவும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற கருத்துடன் உலக தண்ணீர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள். உலகில் வரும் 2050 ஏறத்தாழ 570 மக்கள் ஒரு வருடத்திற்கு 1 தண்ணீர் பஞ்சத்தால் அவதிப்படுவார்கள் என ஐநா சபை எச்சரித்துள்ளது. இன்று 1/3 மக்கள் குடிக்க சுத்தமான நீரின்றி தவிக்கின்றனர். சுற்றுச்சூழல் வெப்பநிலையை 1.5 குறைக்க உலக நாடுகள் அனைத்தும் முயற்சி மேற்கொண்டால் கால சூழ்நிலையால் ஏற்படக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறையை 50% வரை கட்டுப்படுத்த முடியும். கடந்த 10 பருவநிலை மாற்றம் காரணமாக 90% இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணிகளாக இருப்பது உலக நாடுகளில் உள்ள தொழிற்சாலைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. நீர் பற்றாக்குறையால் உலகில் உள்ள பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு கைகளை சுத்தம் செய்யக்கூட தண்ணீர் வசதிகள் அமைக்கப்படாமல் உள்ளது. தண்ணீர் மாசுபாடு காரணமாக உலகளவில் தினமும் 5 உட்பட்ட 800 குழந்தைகள் வயிற்றுப்போக்கால் உயிரிழக்கின்றன. கடந்த 2015 இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு 385,431 லிட்டர் தண்ணீர் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உலகளவில் 5:1 குழந்தை தண்ணீர் பற்றாக்குறையால் அவதிப்படுகிறார்கள். ஆசியாவில் 15.5 குழந்தைகள் தண்ணீர் பற்றாக்குறையால் வறட்சியான பகுதிகளில் வசிக்கிறார்கள். நாட்டில் 6.85 மக்கள் போதுமான தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தால் வசிப்பிடங்களிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர். மேலும் தண்ணீரை நாம் என்றும் நம் உயிருக்கு மேலானதாக போற்றுவோம். அதனால் ஒவ்வொரு இடத்திலும் மரத்தினை நற்று மலைப்பொருட்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் வறட்சியான பகுதிகளில் வசிக்கிறார்கள். நாட்டில் 6.85 மக்கள் போதுமான தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தால் வசிப்பிடங்களிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர். மேலும் தண்ணீரை நாம் என்றும் நம் உயிருக்கு மேலானதாக போற்றுவோம். அதனால் ஒவ்வொரு இடத்திலும் மரத்தினை நற்று மலைப்பொழிவை ஏற்படுத்துவோம். மாயோன் வலை இன்னும் இருக்கும். நன்றி, வணக்கம்.